வடமாகாண முதலமைச்சர் இன்று இரணைதீவு மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். வடமாகாண அரச வைத்தியர்கள் இன்று அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எருசலேமில் திறக்கப்பட உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. சிநேகபூர்வமாக ரக்பி போட்டியில் கலந்து கொள்வதற்காக நாட்டிற்கு வருகை தந்த பிரித்தானிய வீரர் உயிரிழந்துள்ளார். தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் இன்று இரணைதீவு மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். இன்று காலை முதலமைச்சர் இரணைதீவில் தங்கியுள்ள மக்களை சந்தித்தார். முதலமைச்சருடன் வடமாகாண கல்வி அமைச்சர், வடமாகாண சபை உறுப்பினர்களான ஐங்கரநேசன், கஜதீபன் மற்றும் முதலமைச்சரின் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது இரணைதீவு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மழை காரணமாக அக்கரப்பத்தினை சட்டன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று பிற்பகல் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் இடம்பெயர்ந்து தோட்டத்தில் அமைந்துள்ள நூலகம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை அம்மன்புல ரோலவ பகுதியில் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். 24 வயதான இளைஞரை இவ்வாறு மின்னல் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளார். தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கத்துக்குள்ளான நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் தென் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பவுனியா பொலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். வடமாகாண அரச வைத்தியர்கள் இன்று அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதன வைத்தியசாலை வைத்தியர்கள் தவிர்ந்த ஏனைய வைத்தியர்கள் இன்று 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு மருத்துவ அதிகாரிகளுக்கு மேலதிக கொடுப்பனவுகள் கடந்த 4 மாதங்களாக தமக்கு வழங்கப்படவில்லை என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். நான் வந்து புத்தூர்ல இருந்து வாரம் நேரி வந்து குத்தி உலை ஒரு ஏழாம் இருக்குது. கொஞ்சம் மறந்துருப்பு மட்டும் வந்த நான் வந்து இங்கே வந்து டாக்டர்னர் ஸ்ட்ரைக் சொல்லி இதன் இனம் நாங்கள் வந்து பிரைவேட்டாக மறந்துருக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பண வசதி இல்லை. ஸ்ட்ரைக் பண்றதால திரும்பி தான் போக வேண்டியிருக்கு. செய்யலாகல. இந்த விடயம் தொடர்பில் பல தடவைகள் வடமாகாண சுகாதார அதிகாரிகளிடம் தெரிவித்த போதிலும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் மாவட்ட மீனவர்கள் இன்று கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இன்று காலை முதல் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. மண்ணெண்ணெய் விலையை குறைக்க கோரியும் மானியம் வழங்குவதாயின் சரியான திட்டமிடலுடன் வழங்குமாறு கோரியே இவர்கள் இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தமது இயந்திர படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி அவற்றில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டும் கவனயீர்ப்பை முன்னெடுத்தனர். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள சிலாபம், ஆராய்ச்சிக்கட்டு, முந்தல், கட்பேட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்களே கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புத்தளம் மாவட்டத்தில் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு தொழில் எக்ஸ்டேக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு புத்தளம் மாவட்டத்தில் எங்கேயுமே இன்னைக்கு கருப்பு கொடிகள் தான் போட்டில் கட்டி இன்னைக்கு மண்ணெண்ணெய் விலை கூடுறபடினால எங்களுக்கு தொழிலுக்கு போக இயலாது. ஏண்டா இன்றைக்கு தொழிலுக்கு போனா 3000 மீன்பட்டு அந்த 3000 மண்ணெண்ணெய் அடிக்க நாங்க என்ன வாழ்க்கை செலவு எங்க செய்யறது? எங்களை பிள்ளைகளை என்ன வளர்க்கிறது, என்ன படிக்க வைக்கிறது? இந்த மாநில தந்தாலும் நீங்க அந்த மாநிலக்கு அதிகாரிமார்களுக்கு தான் அவங்களுக்கு உழைப்பு, எங்களுக்கு எதுவுமான கிடைக்காது. அதனால அதிகாரி நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு தர வேணும். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு கல்முனையில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது.
கல்முனை பிராந்திய மலேரியா தடுப்பு இயக்கம் மற்றும் கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனையும் இணைந்து இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்திருந்தன. கல்முனை சுகாதார பணிமனையிலிருந்து கல்முனை நாவிதன் மொழி வீதியூடாக நடைபவனியாக சென்று கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியூடாக மீண்டும் கல்முனை சுகாதார பணிமனையை சென்றடைந்தது. இதன்போது மக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. விழிப்புணர்வு பேரணியைத் தொடர்ந்து கல்முனை சுகாதார பணிமனையில் ஊடக சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. பல வருட காலமாக குடிநீரின்றி பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வந்த ரம்புக்கனை ஏரிய கொல்லப்பகுதி மக்களுக்கு இன்றைய தினம் மக்கள் சக்தி திட்டத்தின் மூலம் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ரம்புக்கனை ஏரிய கொல்லப்பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்காக கடந்த வருடம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. சுத்தமான குடிநீரின்மையால் இந்த பகுதி மக்கள் சிறுநீரக நோய் தோக்கத்திற்கும் உள்ளாகியிருந்தனர். இந்த திட்டத்திற்கு மக்கள் சக்தியுடன் டாக்டர்களான மெனேகா பிரிட்டோ, ஷானக பெரேரா மற்றும் ஷமேந்திரி தலபாவில் ஆகியோரும் கைகோர்த்திருந்தனர். 16 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கம் பெற்றுள்ள இந்த திட்டம் இன்று காலை மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. மணராகலை வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த சிறுமியொருவர் மீது மோதியுள்ளது. விபத்தில் 65 வயதான முச்சக்கர வண்டியின் சாரதி கொல்லப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்த 8 வயதான சிறுமி மணராகலை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை குண்டசாலையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் வாகனம் ஒன்று தானிகுமர பகுதியில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்திற்குள்ளான மோட்டார் வாகனம் சுமார் 25 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளதாக நியூஸ் வெஸ்டர்ன் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கழுவலகொட உருகமஸ்மன ஹந்திய பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த குழுவினரை கைது செய்ய சென்ற போலீசாருக்கும் குறித்த குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 5 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. சூதாட்ட பகுதியை போலீசார் முற்றுகையிட்ட சந்தர்ப்பத்தில் போலீசாருக்கும் சூதாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினருக்கும் இடையில் கைகலப்பு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோமன் குணசேகர தெரிவிக்கின்றார். போலீசாரை நோக்கி சூதாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தாக்குதலை முன்னெடுத்ததை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சூதாட்டக் குழுவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கரந்தினிய பகுதியைச் சேர்ந்த 54 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் போலீசாரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் சம்பவம் தொடர்பிலான ஆரம்பக்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். 7ஆம் நாள் நினைவு தின நிகழ்வில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை கைது செய்ய சிவிலுடையில் குறித்த பகுதிக்கு வருகை தந்த போலீசாருக்கும் சூதாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகநிலை தோற்றுவிக்கப்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு, பவனதீவு, கரவட்டி, மகிழவட்டுவான் பாலங்கள் புனரமைக்கப்படாமையால் அச்சத்துடனே மக்கள் தமது போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு பவனதீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கரவெட்டி மற்றும் மகிழ வெட்டுவான் பாலங்கள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் உள்ளது. வெடிப்புகளுடன் காணப்படும் இந்த பாலங்களின் ஊடாக மக்கள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். நாளாந்தம் அதிகளவிலானவர்கள் இந்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரவெட்டி மற்றும் மகிழ வெட்டுவான் பாலங்கள் உடைந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மகளிர் வெட்டுவான் நட்பு தோட்டம், கட்குடா, ஆயித்தியமலை எங்கள் கிராமங்களை இணைக்கிறதான பிரதான வீதியில் அமைந்திருக்கிற பாலமானது அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக காலவதியாகி இடிந்து விழுந்து விழுந்த நிலையிலே தொங்கிக் கொண்டு காணப்படுகின்றது. இந்த பாலத்துக்கூடாக அநேகர் பிரயாணம் பண்ணிக் கொண்டார்கள். நகரத்திற்கும் வைத்தியசாலைக்கும் அது மாத்திரமல்ல ஆசிரியர்கள் இந்த பாடசாலை கற்றுக்கொண்ட ஆசிரியர்களும் மிகவும் பயத்தோடு கூட இந்த பாதைகளை பிரயாணம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். பாலம் எவ்வளவு பேர் நெல்லிக்காடு இருந்து வார்கள், நெருப்பு தோட்டம் எல்லாரும் இந்த பாலத்தால இதெல்லாம் வந்து மெயினான இது கரவட்டிக்கு போற இது அங்கதான் போறது. இப்போ பல பழமை வாழ்ந்தது எவ்வளவு காலம் இப்ப யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இப்ப அந்த பாலம் எல்லாம் நிறைய செஞ்சிட்டாங்க. முன்னுக்கு இருக்கிற பாலம் இது மட்டும் நிறைய கஷ்டத்துல கடும் சிரமமா இருக்கு மக்கள் போறது. இந்த பாலங்களை புனரமைத்து தருமாறு மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர். கொழும்பு ஹைலெவல் வீதியின் நாவின பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. நேற்றிரவு இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் எவரும் காயமடையவில்லை என நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆனால் வாகனங்கள் 2 சேதமடைந்துள்ளன.
ஸ்னேகபூர்வமான ரக்பி போட்டியில் கலந்து கொள்வதற்காக நாட்டிற்கு வருகை தந்த பிரித்தானிய வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளம்பஸ் ஃபயர்ஸ் எனும் ரக்பி அணியின் வீரர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி ஸ்னேகபூர்வமாக ரக்பி போட்டியில் கலந்து கொள்வதற்காக 21 வீரர்களை கொண்டு ரக்பி குளம் நாட்டிற்கு வருகை தந்தது. கடந்த 12ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் அன்றிரவு நடைபெற்ற ராபோசன நிகழ்விலும் கலந்து கொண்டனர். அதனையடுத்து வீரர்கள் தாம் தங்கியிருந்த ஹோட்டல் ஒன்றிற்கு வந்ததன் பின்னர் இரவு 10:30 அளவில் கொள்ளப்பீட்டியில் உள்ள களியாட்ட விடுதிக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் நேற்று அதிகாலை 4 மணிக்கு ஹோட்டலுக்கு திரும்பிய வீரர்களில் இருவர் மூச்சு திணறல் காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் நேற்று பிற்பகல் 12 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். தாமஸ் ஆண்ட்ரூ எனும் 26 வயதான இளைஞரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் 27 வயதான மற்றொரு இளைஞர் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்.